உய்யக்கொண்ட ரவி அரசு பள்ளியில் புதிய கணினி ஆய்வகம் திறப்பு விழா. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த உய்யக்கொண்ட ரவி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 250,000 ரூபாய் மதிப்பில் புதிய கணினி ஆய்வகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் பி எஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமை வகித்தார். கடலூர் கிருஷ்ணா பல்நோக்கு மருத்துவமனை நிறுவனர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் புதிய கணினி ஆய்வகத்தை திறந்து வைத்தார். கணினி மையத்திற்கு 200,000 ரூபாய் நன்கொடை வழங்கிய ஜே கே வைஷ்ணவி அவர்கள் காணொலி காட்சி மூலம் சிறப்புரையாற்றினார். கம்மாபுரம் வட்டார கல்வி அலுவலர் கலைச்செல்வி, கோ ஆதனூர் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் கோபாலகிருஷ்ணன், உய்யக்கொண்ட ரவி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆர் ரேகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தீன தையாளன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். மேலும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இப்பள்ளியில் 300 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே அனைத்து பள்ளிகளிலும் கணினி ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களும் இதனை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டுமே எண்ணத்தை ஊக்குவிக்கும் விதமாக இப்பள்ளிக்கு 18 கணினிகள் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நன்கொடையாளர் ஜே கே வைஷ்ணவி அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. தினந்தோறும் வகுப்புகள் வாரியாக பிரிக்கப்பட்டு பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கணினி பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நெய்வேலி மூத்த வழக்கறிஞர் ஆர் வெங்கட் ரமண ராமலிங்கம், சென்னை டிரஸ்டி ஆல்டிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்ரீகாந்த், டிஏஏஎஸ் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன், வீணங்கேணி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான் போஸ்கோ, ஒட்டிமேடு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணன், மும்முடி சோழகன் தலைமை ஆசிரியர் அருள் பிரகாசம், ஊமங்கலம் உதவி பெறும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மணிகண்டன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இறுதியாக உய்யக்கொண்ட ரவி பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் அறிவழகன் அவர்கள் நன்றி உரை வழங்கினார்.